டிஃபரன்ஸ் நான் தான் உங்கள் வாங்கல் பிள்ளை விக்கி. இந்த வாங்கல் பிள்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க, காதில் பின்னே வேலை நானாவே எதுனா ஒன்று சேஞ்ச் பண்ணி ஆடி வந்தேன். பார்த்தா வாங்கலாக இருடா எல்லாமே, ஃபங்க்ஷன்லாம் இட விடமா போவேன். நான் வந்து ஜிம் டிவியில் பாட்டு பாடிக்கேன், செலக்ட் ஆகிருக்கேன். மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி என்னுவேன், அது 100% இருக்கும். எல்லாருமே ஏன் தப்பாக நினைக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரில. அதனால் நான் இந்தமாக பண்ணி எதனா ஒன்று வரணும், அதுதான் எல்லாம் மரணும் அப்படின்னு தான் நினச்சி ஓடுறேன். எல்லாம் ஜாலியாக கேளுங்க, சீரியஸ் ஆகிட போகிறீங்க. யாரில் பார்க்க போனேன் கூடுவான் சரி, அவங்க அம்மா சுற்றி நிற்கிறா செய்வன காரி. 10 வருஷமாக ஆடுறேன், அதுக்கான ஒரு இதுவும் இல்லை. சும்மா ஜாலியாக ஆட விடமா அதை பண்ணால் அதை ஒரு இதுவாக நினச்சி எடுத்துன்னு போகிறாங்க. அதுதான் நம்ம அக்கா தான் எல்லாமே, அக்கா தான் அப்பா அம்மா இல்லையா, அக்கா தான் எல்லாமே. மாமா அண்ணி எல்லாருமே சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு. வணக்கம், நான் விக்கியோட அக்கா பேசுகிறேன். விக்கியை பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் விக்கியை பற்றி தெரிஞ்சுக்கிதுனா, விக்கி என்னதோ பாட்டு பாடி என்னவோ பாட்டு பாடுறான் அது கூட எனக்கு தெரியாததாக இருந்தது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தான் எனக்கு விக்கி பாட்டு பாடுறதே தெரியும். விக்கி பாட்டு பாடுவானான்ட்டு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. விக்கி அவ்வளோ சத்தமாக கூட என்கிட்ட பேசுறது கிடையாது. விக்கி பாத்ரூம் உள்ள பாடும் போது சவுண்ட் கேட்க எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு போய், இப்போ பாரு உங்கள் தம்பி எப்படி பாடுறா போலவா பாரு விக்கியா மேம்பா அப்படின்னா போய் பார்த்தா அந்த சவுண்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கேட்கும். சரி ஏதோ ஒரு பாட்டு பாடுறான் பாருக்கா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இப்போ பார்த்தா விக்கி பாட்டு பாடுறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விக்கியை வந்து எல்லாரும் என்னவோ என்னென்னமோ சொல்கிறாங்களாம், ஆனால் விக்கிக்குள்ளே இருக்கிற ஒரு மனசு வந்து அது அவங்க கூட யார் இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் விக்கியை பற்றி தெரியும். விக்கி வந்து ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அதான் விக்கி. எல்லார் எதிர்க்கும் என் தம்பி நல்லா வந்த உங்கள் ஆதரவு வந்து என் தம்பிக்கு கொடுத்த நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் தம்பியை யாரும் தப்பாக மட்டும் பேசாதே. கூட்டு வச்சு ஒரு ஒருத்தும் கத்தியை வச்சு ஒரு மாதிரியாக பேசுவாங்கோ பண்ணுவாங்கோ பதில் சொல்லணும். அங்கே ஒரு இதுவாக தான் போனோம். ஒரு காணாளுக்கு போகிறேன் கத்தி எதுன்னு தொத்தின்னு ஓடி ஆறாங்கோ. ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக நம்ம பாடின ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். நான் ஜென் டிவியில் தொடர்ந்து நான் ஒரு இது பண்ணேன்னா மக்கள் நீங்கள் தான் ஆதரவுக்குனா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண. நிறைய பேர் பாடியிருக்காங்க, நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் யாரும் வெயிட்டிங்லாம் இல்லை, எல்லாருமே செலக்ட் பண்ணலாம். எல்லோரும் சரியான சின்ன பசங்களாம் பயங்கரமாக பாடுறாங்க, டஃப்பு கொடுத்தாங்க, நம்மளே ஏறி மேய்ச்சிட்டு போவாங்க போல அந்த போல் வேறாங்க. எல்லாருமே இது ஆகணும், நம்ம இது ஆகலன்னா கூட பாடலை, அவங்களாம் ஆகணும் சின்ன பசங்க எல்லாருமே.